இன்றும் ஊர் சைடு கிராமத்து சைட்லலாம் வந்து இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, பையன் வந்து ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகிட்டான், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில செட் ஆஃப் ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்குறவர்கள் இந்த துணியை போய் எடுத்து சுற்றிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நவகிரகத்தை சுற்றுவாங்க, சில பேர் வந்து காளி கோயிலை சுற்றுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான முறைகள் இருக்குது. ஆனால் இந்த துணியை எடுத்துகிட்டு போய் சுற்றுறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கும் கொடுத்துடுவோம், எத்தனை சுத்திரங்களுக்கும் கொடுத்துருவோம். அவங்க பசங்க மாறணும், அவங்க பசங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும்னா ஒரு கும்பாபிஷேகம் நடந்துக்கிற கோயிலில் போய் கலந்துங்க. அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தம் உங்கள் பசங்க மேலே பட்டால் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை விட்டு விட்டு நீங்கள் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு நவகிரகத்தை சுற்றுறது, கோயிலில் பிரகாரத்தை சுற்றுறது, மூலஸ்தானத்துக்கிட்டே போயிட்டு துணியை வச்சு சாமி கும்புறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. இப்படி செய்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை விட பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் என்பது தான் உண்மை. யாருன்னா சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், துணியத்தும் சுற்றுங்க வாழ்க்கை மாறுனே, நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு கூட்டின்னு வந்துடுங்க. அதுக்கு விளக்கம் கேளுங்க. முதல்ல ஒரு விஷயம், ஒரு விளக்கத்தை சொன்னாலோ, கோயிலுக்கு போக சொன்னாலோ, ஒரு பரிகாரம் சொன்னாலோ அதுக்கு தாத்பரியம் கேளுங்க. தாத்பரியம் தெரியலன்னா அவர் சும்மா அடித்து விட்றாருன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள். நம்மளுடைய வாடிக்கையாளர், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய ஃபேன்ஸ்னால் உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய தெளிவு எல்லாமே வேறு லெவலில் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இல்லை, இந்த வீடியோ பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஒரு வீடியோலையும் பேசுகிறோம் இல்லையா. இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய சரியான விஷயம் எது, தவறான விஷயம் எது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, சித்தர்களுடைய ஜீவசமாதி, கோவில்கள், ஆலய பரிகாரங்கள், ஜோதிடம், வாஸ்து, இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பேசிட்டு வரோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக, எதை கொடுத்தால் உங்களுக்கு சரியாக பிரச்சனைக்கு ஒரு வைட்டேஜான விஷயமா இருக்குமோ அதை தான் எடுத்து கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்த ஒரு உண்மை. நான் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூரில் சாமியை பார்த்துட்டு சூரசம்ஹார மூர்த்தின்னு சொல்லிட்டு பிரகாரத்தில் இருப்பார், அவரை பார்த்துட்டு அந்த வர ரிட்டர்ன் வர வழியில் இந்த பெருமாள், அதாவது அனந்த சயனத்தில் பெருமாள் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துட்டு என்ன பண்ணேன், ஒரு இடத்துல தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். தியானத்திலேருந்து கண்ணு முழிக்கும் போது எதிரில் ஒரு அம்மா நிற்கிறாங்க. அப்படியே எதிரில் ஒரு 2 அடி கேப் தான் இருக்கும்னு வச்சுக்கிங்களேன், என் மூஞ்சிக்கும் அவங்க மூஞ்சிக்கும் ஒரு 2 அடி கேப் தான் இருக்கும். அப்படியே நின்றுட்டுருக்காங்க எதிரில். அதுமாரி, சார் உங்களை நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க. சரி, நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கையில் ஒரு சட்டையை மடித்து கையில் வச்சுருந்தாங்க. என்னம்மா இதுன்னு கேட்டேன். எங்கள் பையனுடைய சட்டை எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனால் வந்து அவனுடைய துணியை எடுத்துகிட்டு கோயிலில் போய் சுற்றி வந்தால் சரியாகும்னு ஒருத்தர் சொன்னார், அதனால் வந்தேன்யா அப்படின்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இன்றும் ஊர் சைடு கிராமத்து சைட்லலாம் வந்து இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, பையன் வந்து ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகிட்டான், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில செட் ஆஃப் ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்குறவர்கள் இந்த துணியை போய் எடுத்து சுற்றிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நவகிரகத்தை சுற்றுவாங்க, சில பேர் வந்து காளி கோயிலை சுற்றுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான முறைகள் இருக்குது. ஆனால் இந்த துணியை எடுத்துகிட்டு போய் சுற்றுறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கும் கொடுத்துடுவோம், எத்தனை சுத்திரங்களுக்கும் கொடுத்துடும். நம்ம என்ன சொல்கிறோம், கோவில் உள்ளே போகும்போது சாமியை தரிசிக்கும் போது முதல்ல ஒரு நம்ம வந்து சட்டையை அணிஞ்சிருக்கக்கூடாது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கருவறையில் லைட் இருக்காது. குங்குமம், விபூதி, சந்தனம் எதுவாக இருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரையில் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க, இலையில தான் மடிக்கணும். நீங்கள் இலையில தான் தருவாங்க, நீங்கள் வாங்கினாலும் இலையில தான் அவங்களும் கொடுப்பாங்க. கருவடை உள்ள லைட் இருக்காது. எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும், விவிஐபியாக இருந்தாலும் நீங்கள் கோயிலுள்ளே போகும்போது சட்டை போடக்கூடாது ஆண்கள்.
இப்படிலாம் சில ஆகம விதியை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய கோயிலுடைய வைப்ரேஷன் பவர்ஸ் வந்து அவங்க கட்டி காக்கிறாங்க. நம்ம கோயிலுள்ள போகும்போது சட்டையே போடக்கூடாது, வேஷ்டி துண்டு தான் கட்டணும்னு சொல்லி நம்ம மரபு சொல்லுது. நீங்கள் சட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கையில் வச்சுக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு அக்கில் வச்சுக்கிட்டு ஒரு கோயிலை சுற்றி வர்றது எவ்வளோ பெரிய தவறு. இப்படி சுத்தனால் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பேருடைய தாய்மார்களுடைய பிரச்சனை தீர்ந்துருக்கணும், ஏன் தீரலை? இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதனால்தான் மறுபடியும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கை, ஜோதிடம் வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் பதிவு செய்ய காரணமே ஒரு சில இடங்களில் நாம் அறியாமையில் எதை தின்னா பித்தம் தரும், எதனால் செஞ்சால் அவன் லைஃப் மாறிட்டாதான் நினச்சி நீங்கள் செய்கின்ற ஒரு சில செயல்கள் தவறான முடிவாக போயிடும். உடனே எடுக்கக்கூடிய முடிவுகள் என்றைக்குமே தவறாக போயிடும். அதனால் இனிமேட்டு அந்த துணியெல்லாம் தயவு செய்து, அதுவும் திருச்செந்தூர் முருகன் அவர்கிட்ட நீங்கள் துணி எடுத்துகிட்டு போய் சுத்தத்து எவ்வளோ பெரிய தவறு. யார் சொல்கிறாங்க உங்களுக்கு துணி எடுத்துகிட்டு போய் சுத்த சொல்லி? என்ன காரணம்? துணி என்பது அழுக்கு துணினாலே சனியுடைய காரணத்துவம், அதில் எதனா சின்ன பின்னப்பட்டிருந்ததுன்னா டோட்டலாக அது சனிக்கேது. இந்த மாதிரி பெரிய மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பசங்க மாறணும், உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும்னா ஒரு கும்பாபிஷேகம் நடந்துக்கிற கோயிலில் போய் கலந்துங்க. அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தம் உங்கள் பசங்க மேலே பட்டால் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை விட்டு விட்டு நீங்கள் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு நவகிரகத்தை சுற்றுறது, கோயிலை பிரகாரத்தை சுற்றுறது, மூலஸ்தானத்துக்கிட்டே போயிட்டு துணியை வச்சு சாமி கும்புறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. இப்படி செய்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை விட பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் என்பது தான் உண்மை. அந்த மாதிரியான தவறுகள் நீங்களும் செய்யாதீங்க. உங்களுக்கு செஞ்சு யாருனா தெரிஞ்சு யாருனா செய்கிறாங்கன்னா அவங்களையும் தடுத்து நிப்பாட்டுங்க, அவங்களோட லைஃப்பில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நாம் பகிர வேண்டும். பனி எடுத்துன்னு சுற்றுறாங்க ஒருத்தவங்க நவகிரகத்தை, கேட்டால் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்களாம், என்ன ஆகும் தெரியுங்களா? அந்தமாரி துணியை எடுத்துகிட்டு போய் சுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாகிவிடும். இப்போது நான் சிறிய வயதில் இருக்கும்பொழுது என்னுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்து இன்றைய செங்கல்பட்டு மாவட்டம் என்னுடைய பூர்வீகம். நான் பிறந்து வளர்ந்து 7வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்புறம் தான் சென்னைக்கு குடிபெயர்ந்தேன். எங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கம், அச்சரப்பாக்கத்தில் ஒரு ஆர்ச் இருக்கும் ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணுறது, அதில் கிராஸ் பண்ணிங்கன்னா நடுப்பழனிக்கு போகிற ஊரில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்கடேசபுரம், அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்புலியூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றம்பாக்கம் கூட்ரோடு, அப்புறம் வந்து நம்ம தண்டலம் கூட்ரோடு வரும். அந்த தண்டலம் கூட்ரோடில் நேராக போனீங்கன்னா பெருங்கரணை ஒரு நடுப்பழனி கோயில், ரைட்டு போனீங்கன்னா கோட்டைப்புஞ்சை இந்த ஊர், லெஃப்ட் போனீங்கன்னா எங்கள் ஊர் தான் டெட் எண்டு, தண்டலம் நம்பர் 16 தண்டலம் எங்கள் ஊர் பேர். எங்கள் ஊரில் நான் சிறிய வயதாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மாலாம் வந்து எங்கே போய் ஜாதகம் பார்ப்பாங்கன்னா கயப்பாக்கம்னு ஒரு ஊர், அவர் ரொம்ப வயசானவர் இல்லை அவர், இந்த கயப்பாக்கத்தில் போய் நான் வந்து ஒரு 3வது 4வது படிக்கும் போதே அப்போ போய், அப்போவே அவர் வயசானவர், அங்கே போய் ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ போயிட்டு ஒரு வாட்டி எங்கள் அண்ணனுக்கு வந்து டைம் சரியில்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா இதேமாரி வந்து துணி எடுத்துன்னு சுற்றுறாங்க, ஞாபகம் இன்னும் என் மனதுள்ள இருக்குது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், அப்போலாம் எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியாது இல்லையா, 3வது 4வது 3வது படிக்கும் போது எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்போது இன்று அது தப்பு என்று நாம் உறுதியாக சொல்கிறோம் என்றால் எங்கள் வீட்லேயே அந்த தவறு நடந்து அதுக்கப்புறம் அதனால் எவ்வளோ விஷயங்கள் 4வது 3வது படிக்கும் போது நடந்த ஒரு மெமரி இன்னும் என் மனசுள்ள ஆழமாக பதிஞ்சிருக்குன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசில் அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து பாருங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் வாட்ச் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியாமல் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன் என் மைண்டு. அப்போ பிரச்சனை அதிகமாகச்சு ஒரு சில காலகட்டங்களில். அதனால் தயவு செய்து அந்த தவறுகள்லாம் செய்து விடவே விடாதீங்களே. யாருன்னா சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், துணியத்தும் சுற்றும் வாழ்க்கை மாறுனே, நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு கூட்டின்னு வந்துடுங்க, அதுக்கு விளக்கம் கேளுங்க. முதல்ல ஒரு விஷயம் ஒரு விளக்கத்தை சொன்னாலோ கோயிலுக்கு போக சொன்னாலோ ஒரு பரிகாரம் சொன்னாலோ அதுக்கு தாத்பரியம் கேளுங்க. தாத்பரியம் தெரியலன்னா அவர் சும்மா அடித்து விட்றாருன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள். நம்மளுடைய வாடிக்கையாளர், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய ஃபேன்ஸ்னால் உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய தெளிவு எல்லாமே வேறு லெவலில் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இல்லை, இந்த வீடியோ பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்.
சும்மா வீடியோ பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி நெட்டை காலி பண்ணி ஃபோனில் சார்ஜ் இறங்கி எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாத போகக்கூடாது. ஒரு வீடியோ பார்க்குறோம், 7 நிமிஷம் 6 நிமிஷம் செலவு பண்ணுறோன்னா அதில் ஏதோ ஒரு எசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும், ஏதோ ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு போய் ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த கருத்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் பயன்படணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் பழைய துணிகளை வைத்து ஆலயத்தில் சுற்றி வரதை தவிர்க்கவும், உங்களுக்கு முடிஞ்ச ஃப்ரெண்டுங்கிட்டெல்லாம் யாருனா அது மாதிரி செஞ்சாலும் தவிர்க்க சொல்லுங்கள். ஸோ அதனால் இன்று முதல் நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். வழிபாட்டுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு வருவோம். மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு செய்தி நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.